கருணாகர சூரீந்திர குருவர்ய பதாம்புஜாம் நவநீதனட்டோத்தம் சாம் குருபங்கி ஸ்ரீயன்னுமஹா. இஹலோகத்திலும் பரலோகத்திலும் இஷ்ட பலன்களை அளிக்கக்கூடிய ஈஸ்வரியான மகாலட்சுமியின் இனிய திருநாமங்களில் ஈடுபட்டு வருகிறோம் வாரந்தோறும். அந்த வரிசையில் இந்த வாரம் ஸ்ரீ லக்ஷ்மி அஷ்டோத்திரத்தின் 63வது திருநாமத்தில் ஈடுபடுவோம். இந்து சீதளா அப்படிங்கிற திருநாமம் இது. கடந்த பல வாரங்களாக மகாலட்சுமியின் பெருமையை பார்த்து கொண்டு வருகிறோம். சந்திர ரூபா அப்படிங்கிற திருநாமத்தினால் எப்பேற்பட்ட அழகான வடிவம் உடைய பிராட்டி லோகத்தில் எல்லாருக்கும் அத்தகைய அழகை கொடுப்பாள் அப்படின்னு பார்த்தோம். இந்திராங்கிற திருநாமத்தினால் லோகத்தில் எல்லா ஐஸ்வர்யங்களுக்கும் சுவாமினியான பிராட்டி அதை விநியோகம் பண்ணுகிறாள் எல்லாருக்கும் அப்படிங்கிறத போன வாரம் பார்த்தோம். இந்த வாரமும் பிராட்டியினுடைய இன்னொரு பெருமையை அனுபவிப்போம். திருநெடுந்தாண்டகம் அப்படிங்கிற அற்புதமான பிரபந்தம் திருமங்கையாழ்வாரால் இயக்கப்பட்டது. திருமங்கையாழ்வார் இந்த பிரபந்தத்தில் திருக்குடந்தையை பற்றி மூணு இடத்துல பாடுறார். 17ஆம் பாட்டு, 19ஆம் பாட்டு, 29ஆம் பாட்டு, மூணுத்திலையும் திருக்குடந்தையை பற்றி பாடுறார். மூன்று இடங்கள்லையும் அவர் திருக்குடந்தைய தன் குடந்தை அப்படின்னு சொல்றார். 17ஆம் பாசுரத்தில் அங்கே தன்காலும் தன் குடந்தை நகரும் பாடி அப்படின்னார். 19ஆம் பாசுரத்தில் பெற்றேன் வாய் சொல் இறையும் பேச கேளாள் பேர்பாடி தன் குடந்தை நகரும் பாடி அப்படின்னார். 29ஆவது பாசுரத்தில் தன் குடந்தை கிடந்த மாலை நெடியானை அடிநாயேன் நினைந்திட்டேனே அப்படின்னார். மூணு இடத்துலையும் தன் குடந்தை தன் குடந்தை தன் குடந்தைன்னே சொல்லியிருக்கார். தன் குடந்தைனா குளிர்ச்சியான கும்பகோணம், கூல் கும்பகோணம் அப்படின்னு அர்த்தம். கும்பகோணத்துக்கு புராண வரலாற்றின்படி பாஸ்கர க்ஷேத்திரம்னு பேரு. பாஸ்கரன்னா சூரியன். சூரிய க்ஷேத்திரத்துக்கு தன் குடந்தை அப்படின்னு ஆழ்வார் ஏன் பாடுறார் அப்படின்னு கவனிக்கணும். சூரியன் சுடுவானே, குளுமையான குடந்தை இந்த பாஸ்கர க்ஷேத்திரம் அப்படின்னு ஏன் ஆழ்வார் பாடுறார் அப்படிங்கிறத பார்த்தா பெரியவாச்சான் பிள்ளை ரொம்ப அழகா அதுக்கு அர்த்தம் சொல்றார். வியாக்கியானம் பண்ணும் பொழுது 17ஆம் பாசுரத்தில் அழகா ஒரு கதை சொல்றார் பெரியவாச்சான் பிள்ளை. திருமழிசை ஆழ்வார் இருந்தார். அவருக்கு திருமழிசை பிரான்னு தான் பேரு. ஏன்னா ஒரு சமயம் அவர் பாசுரம் பாடினார் இந்த ஆறாவமுதன் எம்பெருமானை பார்த்து. என்ன பாடுறார்னா, நடந்த கால்கள் நொந்தவோ நடுங்கனால மேனமாய் இடந்தமை குலுங்கவோ விலங்கு மால் வரை சுரம் கடந்த கால் பரந்த காவிரிக்கரை குடந்தையுள் கிடந்தவார் எழுந்திருந்து பேசுவாழி கேசனே அப்படின்னார். எம்பெருமானே, ஏன் இப்படி படுத்துட்டுருக்க, உன்னுடைய கால்லாம் நொந்து போச்சா, நடந்து 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 பாரதம் பூரா சஞ்சாரம் பண்ணி ராமாவதாரத்தில் லங்கை வரைக்கும் போனியே, அதனால கால் வலிக்கிறதோ, அதனால படுத்துட்டுருக்கியா, இந்த ஏனமாய் இருந்து பூமியை எடுத்தியே அந்த ஸ்ரமம் தீர்றத்துக்காக படுத்துட்டுருக்கியா, என்னத்தினால படுத்துட்டுருக்க, காரணத்தை கொஞ்சம் எழுந்து சொல்லு எம்பெருமானே அப்படின்னு பாடினாராம். இதை கேட்ட உடனே எம்பெருமான் நிஜமாவே எழுந்திருந்து பதில் சொல்ல வந்தானாம். அதனால இன்னிக்கும் அர்ச்சா திருமேனியில உத்தான சாயியாக எம்பெருமான் சேவை சாதிக்கிறான். எழுந்திருக்கா மாதிரியே இருப்பான் ஆறாவமுதன் எம்பெருமான். இப்படி திருமழிசை ஆழ்வார் சொன்னத்தை கேட்டான் ஆறாவமுதன். அதனால திருமழிசை ஆழ்வார் திருமழிசை பிரானாயிட்டார். ஆறாவமுதன் எம்பெருமான் ஆறாவமுத ஆழ்வானாயிட்டார். சொன்னத்தை கேட்டதுனால இவர் அடிபணிஞ்ச ஆழ்வார் ஆயிட்டாராம் எம்பெருமான். ஆறாவமுத ஆழ்வான் அவர் ஆணையிட்டதுனால பிரானாயிட்டார் திருமழிசை பிரான். இப்படி இந்த திருமழிசை பிரான் ஒரு சமயம் ஆறாவமுத ஆழ்வான சேவிக்க வரார். நல்ல உச்சி காலம், மத்தியான வேளை, முழங்கை வழிவார சக்கர பொங்கல் அம்சே பண்ணப்படுறது எம்பெருமானுக்கு. மணி அடிச்சுருக்கா, தர சேர்த்துருக்கு, எம்பெருமானுக்கு அமுது படைக்கிறா.
அந்த சமயம் திருமழிசைப்பிரான் வெளியில நின்று இருக்கார். அவருக்கு ரொம்ப பசியாம். என்ன பசி? பகவத் பசி. எம்பெருமான சேவிக்கணுங்கிற பசி. எப்படா தர தரப்பான்னு காத்துருக்கார். இப்படி இருக்கும் பொழுது உள்ள இருக்கிற அர்ச்சகர் திடீர்னு திருமழிசைப்பிரான உள்ள வர சொன்னார். அப்படி அமுது படைக்கும் பொழுது யாரையும் உள்ள விடுறதே கிடையாது. ஆனா எம்பெருமான் ஆணை, உம்ம உள்ள கூப்பிடுறார் அப்படின்னார் அர்ச்சகர் திருமழிசைப்பிரான பார்த்து. பிரானுக்கு மேனி சிலுத்துடுத்து. எம்பெருமான் கூப்பிடுறாருன்னு உள்ள போக வேண்டியது தானே. உள்ள போனார். அழகா பள்ளி கொண்டு இருக்கிற ஆறாவது ஆழ்வான சேவிச்சார். அங்க நின்ன திருக்கோலமா இருக்கக்கூடிய சாரங்க பாணிய சேவிச்சார். கண்ணு நிறைஞ்சி போச்சு, மனசு நிறைஞ்சி போச்சு. அப்போ எம்பெருமான் அவனை பார்த்து சொன்னானாம், ஆழ்வீர் ஆழ்வீர் அப்படின்னா கூட்டான், இல்லை திருமழிசை பிரானே அப்படின்னு கூட்டான். திருமழிசை பிரானே, இந்த சக்கர பொங்கலை முதல்ல நீர் அமுது செய்யும், பிறகு நான் சுவீகரிக்கிறேன் அப்படின்னான். அபச்சாரம் எம்பெருமானே, நீரல்லவா சுவாமி, அடியேன் தாசன். சுவாமி அமுது செஞ்ச பிரசாதத்தை தானே தாசன் ஸ்வீகரிக்கணும். அப்படி இல்லாமல் மாத்தி சொல்றீரே அப்படின்னு சொன்னார் திருமழிசை ஆழ்வார். இல்ல இல்ல, எது முக்கியம்? சேஷி உகந்த கைங்கரியம் முக்கியம். நான் உனக்கு சுவாமி அப்படின்னு நீ நினைச்சீரானா, எனக்கு என்ன உகந்ததோ அதை தானே நீர் செய்யணும். இப்போ எனக்கு உகந்தது திருமழிசை பிரான் அமுது செய்த சக்கர பொங்கல், அதை இந்த ஆறாவது ஆழ்வான் ஸ்வீகரிக்கணும் அப்படின்னு ஆசையா இருக்கு அப்படின்னாராம் எம்பெருமான். மேனி செலுத்து போச்சு ஆழ்வாருக்கு. அப்படி நடக்கவும் நடந்தது அப்படிங்கிறா வரலாற்றுல. அழகா இந்த விற்த்தாந்தத்தை பெரியவாச்சான் பிள்ளை எடுத்து சொல்றார் வியாக்கியானத்துல. இந்த வியாக்கியானத்திலேருந்து என்ன புரியறது நமக்கு அப்படின்னு பார்த்தா, எம்பெருமான் பொங்கும் பரிவு வச்சுருக்கான் தன்னுடைய அடியார்கள் கிட்டக்க. அப்பேற்பட்ட அன்பாகிற குளிர்ச்சி தன்மை அந்த இடத்துல எம்பெருமான் கிட்டக்க இருக்கு. இப்பேற்பட்ட அன்பும் குளிர்ச்சியும் உடைய எம்பெருமான் இருக்கிற க்ஷேத்திரம் அப்படிங்கறதுனால திருமங்கை ஆழ்வார் தன் குடந்தை அப்படின்னு சொல்றார் அப்படின்னு புரிஞ்சிக்கலாம். இப்போ ஒரு கேள்வி, பாஸ்கர க்ஷேத்திரம் அப்படின்னு பேரு இந்த கும்பகோணத்துக்கு அப்படின்னு சொன்னோமே, அது எதுனால? என்ன காரணம்னா, ஒரு சமயம் பாஸ்கரனாகிற சூரியனுக்கு ரொம்ப அகங்காரம் வந்துடுத்தான். தனக்குத்தானாக்கும் இப்பேற்பட்ட ஒளி, இப்பேற்பட்ட பிரபை பிரபாவம் எல்லாம் இருக்கு அப்படின்னு நினைச்சுண்டு இருமாப்பு வந்துடுத்து. அதை கொஞ்சம் அடக்கணும் அப்படிங்கறதுக்காக எம்பெருமான் அவருடைய ஒளியை பறிச்சுட்டான். ஒளி போயிடுது சூரியனுக்கு. என்ன பண்றது? அகங்காரம் போச்சு. உடனே வந்து எம்பெருமான் காலில் வந்து விழுந்தான் சூரியன். எங்க வந்து விழுந்தான்னு பார்த்தா, இந்த கும்பகோணம் ஆகிற க்ஷேத்திரத்துல சாரங்கபாணி எம்பெருமானுடைய திருவடியில வந்து விழுந்தான். அப்போ எம்பெருமான் சொன்னார், கோடி சூரிய சமப்பிரபமான சக்கரத்தாழ்வார போய் வழிபட்டா உன்னுடைய பிரபை உனக்கு திருப்பி கிடைக்கும் அப்படின்னு சொன்னார். அதனால சக்கரத்தாழ்வார வழிபட்டு சூரியன் திருப்பி தன்னுடைய ஒளியை பெற்றான் அப்படிங்கிறது வரலாறு. அதனால சக்கரத்தாழ்வானுக்கே ஒரு கோவில் ஏற்படுத்தினான். அதுதான் இன்னைக்கு நம்ம சேவிக்கக்கூடிய சக்கரபாணி எம்பெருமானுடைய கோவில். இப்படி கோடி சூரிய சமப்பிரபனான சக்கரத்தாழ்வான் இருக்கக்கூடிய க்ஷேத்திரம் அப்படிங்கிறதுனாலையும், சூரியனாகிற பாஸ்கரன் வழிபட்ட க்ஷேத்திரம் அப்படிங்கறதுனாலையும் இந்த க்ஷேத்திரத்துக்கு பாஸ்கர க்ஷேத்திரம்னு பேர் உண்டு. இப்படி சக்கரத்தாழ்வான் நித்தியவாசம் பண்ணிட்டு இருக்கார் அந்த ஊர்ல தனி கோவிலில. ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தா, திருமழிசை ஆழ்வார் அப்படிங்கிறவர் சக்கரத்தாழ்வானுடைய அம்சாவதாரம். இந்த திருமழிசை ஆழ்வாருக்கு இப்பேற்பட்ட அனுகிரகத்தை பண்ணியிருக்கான் ஆறாவது ஆழ்வான். அதனால திருமழிசை ஆழ்வாருக்கு எப்பவும் எம்பெருமானோடையே இருக்கணும் அப்படின்ற ஆசை வந்து கொடுத்தான். சக்கரமா சக்கரத்தாழ்வானா எப்பொழுதும் எம்பெருமானுடைய திருக்கையிலேயே ஏழ்றிருக்கார், அது வேற. ஆனா தனியா இப்ப ஆழ்வாரா எடுத்த அவதாரம் போல சக்கரபாணியா இந்த கோவில்ல தனி கோவில் கொண்டிருக்கார். அந்த நிலையில எம்பெருமானோட எப்பொழுதும் இருக்கணும்னு ஒரு ஆசை. அதனால எம்பெருமானதுக்கு அனுகிரகம் பண்ணினான், எப்பொழுதும் திருக்குடந்தையில முக்காவாசி சமயங்கள்ல புறப்பாடு நடக்கும் பொழுது சாரங்கபாணி சக்கரபாணி ரெண்டு பேருக்கும் சேர்த்தே புறப்பாடு நடக்கும். இப்படி சேர்ந்து புறப்படும் பொழுது
சக்கரபாணி எம்பெருமான் சாரங்கபாணி எம்பெருமானுடைய வலது பக்கத்தில் எழுந்திருப்பார். இந்த இடத்துல இந்த சக்கரபாணி ஆகிற திருமழிசை ஆழ்வாருக்கு கொஞ்சம் மனசு தாபமா இருந்துதான். என்ன இருந்தாலும் தாபத்தை உடையவர் தான் சக்கரத்தாழ்வார். அதாவது கோட்டி சூரிய சமப்பிரபனா இருக்கக்கூடியவருக்கு அத்தகைய சூடும் இருக்கும் இல்லையா? அந்த சூடு இந்த தன்மையுடைய எம்பெருமானுக்கு எப்படி பொருத்தமா இருக்கும்? இவரோ இவ்வளவு அன்புடைய குழுமையுடையவராக இருக்கிறார். அப்படி இருக்கிறவர் பக்கத்துல நாம் இவ்வளவு சூடா இருந்தா என்ன பண்றது அப்படின்னு மனசுல தோன்றிதான். உடனே என்ன பண்ணினார், கோமலவல்லி தாயார போய் சரண் அடைஞ்சார். அடைஞ்ச உடனே கோமலவல்லி தாயார் ஒரு பார்வை பார்த்தாளாம், அவ்வளவுதான். கோட்டி சூரிய சமப்பிரபனாய் இருக்கக்கூடிய சக்கரத்தாழ்வாருக்கும் அந்த சமயத்துல தன்மை வந்து கொடுத்தான். நிஜமாவே தன்மை உண்டு சக்கரத்தாழ்வாருக்கு அப்படின்னு காண்பிச்சு கொடுக்கறது சில ஆகமங்கள்லாம். சில ஆகமங்கள் என்ன சொல்றது அப்படின்னு பார்த்தா, சுதர்சனர் சந்திரனுடைய வட்டத்துல இருப்பாராம், ஆர்பிட் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல இருப்பார். பூர்ண சந்திரனுடைய ஆர்பிட்ல இருப்பார் சுதர்சன ஆழ்வார் அப்படின்னு சில ஆகமங்கள் சொல்றதாக சுதர்சன சதகத்துல கூரநாராயண ஜீயர் சொல்றார். பூர்ணே பூரை சுதானாம் சுமஹதி லசத் சோம பிம்பாலவாலே அப்படிங்கிறார். அப்பேற்பட்ட கோட்டி சூரிய சமப்பிரபனான சக்கரத்தாழ்வாரும் சந்திரன் போல குளுமையோட எம்பெருமான் பக்கத்துல ஏழிருப்பார் அப்படின்னு பிராட்டி கட்டாட்சிச்சு அனுகிரகம் பண்ணியிருக்கா. அத்தகைய தன்மையை இவருக்கு அனுகிரகம் பண்ணினத்தினாலையும் அந்த தன்மையை உடைய இந்த கோமலவல்லி தாயாரை உடைய கும்பகோணம் தன் குடந்தை ஆயிடுத்து. இப்பேற்பட்ட கோட்டி சூரியன்களனுடைய தாபத்தை கூட போக்கி கோட்டி சந்திரன்கள் போல தன்மையை கொடுக்கக்கூடிய தன்மையுடையவள் பிராட்டி அப்படிங்கறதுனால இவளுக்கு இந்து சீதளா அப்படிங்கிற பேர் வருது. இந்துனா சந்திரன், சீதளான தன்மை உடையவள் அர்த்தம். அப்பேற்பட்ட சந்திரனை போல கோட்டி சந்திரன்களை போல தன்மையை உடைய இவள் எல்லாருக்கும் தன்மையை கொடுப்பாள், நம்மளுடைய சம்சார தாபத்தை போக்கி தன்மையை கொடுப்பாள் அப்படிங்கறதுனால இந்து சீதளாங்கிற திருநாமத்தை பக்தியுடன் ஜபிப்போம். அதுக்கு முன்னாடி இதனுடைய நிருக்தி ஸ்லோகத்தை பார்க்கலாம். பவ தபன தப்த ஜந்தோஹோ இந்துரிவச சீதளாய தேஷா ஸ்ரீஹி தேவீந்து சீதளா சா நாம்னா புரோக்தா ததாஹி லக்ஷ்மீஹி. இந்து சீதளா அப்படிங்கிற திருநாமத்தை தன்மையுடன் ஜபிப்போம் வாங்கள். இந்து சீதளாயை நமஹா.